இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல வாடகைக்கு ஒரு வீடு கிடைக்க மாட்டேங்கிறடா. அதுதானே ஏட்டையா, அங்க பாருங்க வீடு வாடகைக்கு விட்டாங்களா, போர்டு போட்டுருக்கு, போய் கேட்டுருவோம். இல்லங்க. ஏண்டா? சிட்டில பேச்சுல இருந்தா வீடு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லணும். போய் தானே, அதுதான் நம்ம வாழ்க்கைய சொல்லிடுவோம். வீட்டுல யாரு? அதான் திறந்து எடுக்கல, கிணறு கூட தான் திறந்துருக்கு, குடிச்சிருவியா? வாடா. வாய் ரொம்ப முக்கியம், அத மூடிக்கிறியா? யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? குடியிருக்க வீடு வேணும். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஓ, கல்யாணம் ஆகி எல்லாமே ஆகி போச்சு. அப்ப உங்களுக்கு வீடு இல்ல, நான் பேச்சலருக்கு மட்டும் தான் வீடு கொடுப்பேன். வெளியே போங்க. மேடம், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல, கண்ணி கழியாத ஒரிஜினல் பேச்சலர். அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏன் போய் சொன்னீங்க? இந்த டிபன் பாக்ஸ் தலையன் தான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிட்டில வீடு தர மாட்டாங்கன்னு போய் சொல்ல சொன்னான். ராமிஸ், ராமிஸோ, ராமிஸ் இடையில கட் பண்ணாதரா. ராமிஸோ, ராமிஸ் ஹெட் ராமிஸ் கைய வச்சதுக்கே இப்படியா? மேடம், வீடு ரொம்ப பெருசா இருக்க, இதுல எந்த போர்ஷன் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க போறீங்க? மேல் போர்ஷன் ஏற்கனவே ஒருத்தருக்கு குடியிருக்க விட்டுட்டேன், பின்னாடி போர்ஷன் இப்பதான் ஒருத்தருக்கு விட்டுருக்கேன். கீழே மட்டும் தான் காலியா இருக்கு. கீழே தான் இருக்கா? மேல இருந்தா எனக்கு வசதியா இருக்கும். யுவர் குட் நேம் ப்ளீஸ். மை நேம் இஸ் சந்திரிகா ராணி. ஸ்வீட் நேம். அப்ப நான் சோப் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. வாய், நீங்க தான் சந்திரிகா சோப்பாச்சே, குடிக்க போகும்போது வரும்போது நான் அப்படியே ஒரு ஒரா சோராச்சுங்க. பாருங்க நிறைய எப்படி பாக்குதுன்னு. உங்க பேர் என்ன? யுத்தம். வேலா யுத்தம். யுத்தம் சார், வாடகை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நாளைக்கு நல்ல நாள், வந்து பால் காய்ச்சிருங்க. ஐயா, நாளைக்கு பகல் டூட்டியாச்சே, அவர் வர முடியாது, நான் வந்து பால் காய்ச்சிடுறேன். குடியிருக்கு போறதானு நீங்க என்ன வந்து பால் காய்ச்சுவேன்? டூட்டி என்ன, லீவ் போட்டு காய்ச்சுவேன், வேற ரிசைன்மெண்ட் காய்ச்சுவேன். போடா சந்து. யுத்தம் பத்துமா? ஐயோ, தமிழ்நாடு போலீஸே பேசிக்குது, இதுக்கு இடையில சிபிஐக்கு வாங்க வாங்கன்னு டெல்லியில இருந்து ஏகப்பட்ட பிரஷர். ரொம்ப கொடுத்து வச்சேன். அல்வா சாப்பிடுங்க. திருநெல்வேலிக்கே அல்வாவா, திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிரதமா? இது வரைக்கும் நான் தான் அடுத்தவங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கேன், எனக்கே அல்வாவா? நான் கொஞ்சம் வித்தியாசமானத பார்க்கும் போதே தெரியுது. சாப்பிடுறீங்களா? நோ அப்செக்ஷன், பட் கையில வாங்கிக்க மாட்டேன். இருபது ரூபாய் அவசரமா தேவைப்படுது,
கைமாத்த கொடுத்துட்டு அப்புறமா டூ இயர் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்டா கைமாத்து கேக்குற நேரமாடா இது? 20 ரூபாய்க்கு என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணி. ஓ நீங்களா? எஸ் நானே தான். என்ன இன்னைக்கு நீங்க தனியா வந்திருக்கீங்க? அவர் வரலையா? எவரு? அதான் யுதம். அவனா? வரவே மாட்டான். இன்னைக்கு அவனுக்கு பகல் டூட்டி. உங்களுக்காகவே நானே காஷ்மீர் போய் படிச்சுட்டு வந்தேன். தேங்க் யூ. தேங்க் யூ. என்ன உள்ள நரிவாடு அடிக்குது? ஒரு நாள் என் ஃப்ரெண்ட பக்க ஏன் ஸ்டுடியோ போயிருந்தேன். அங்க ஷூட்டிங்ல இருந்த ஸ்ரீதேவி என்ன பார்த்துட்டாங்க. நானும் பார்த்துட்டேன். ஒரே லுக், லுக்கோ லுக். மறுநாள் காலையில ஸ்ரீதேவி இருந்து லவ் லெட்டர் வந்துச்சு. பட் நான் அதை ஏத்துக்கறல. ஆட, இத்தனை நாளும் யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்துட்டு பொட்டாரு திறந்துருச்சுங்க. என்ன வெண்ணே? ஏண்டா இது நியாயமாடா உனக்கு? ஏண்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? வாடா, ஸ்ரீதேவி கிட்ட இருந்து உனக்கு அடிக்கடி லவ் லெட்டர், அவங்களும் நீ லுக்கோ லுக்கு பாடுறா. மனுஷன்னு சொல்லிக்கிறதுக்கு உன் மூஞ்சில ஏதாவது ஒரு அடையாளம் இருக்காடா? நான் அந்த சந்தேகத்துல தான் வந்தேன். அவங்க ஸ்வீட் பாயின்னு சொல்லிட்டாங்க. அந்த டெம்பிள் தான் கொஞ்சம் டச் பண்ணேன். அவனுக்கு 1000 சொல்லுவாளுங்க. உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீ தினம் குடிச்சிட்டு கண்ணாடி பாக்குறீல? ஆமா. என்ன கேட்ச் ஒரு நாள் நீ மனுஷ மாதிரி இருந்தியா? இல்ல. அப்புறம் என்ன நீ ஒத்துக்கிற? தப்புத்தாங்க. போடா சொல்றா. இன்னைக்கு உனக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுருக்காங்க. மரத்துக்கு இருந்து குடிசையில் ஏறி படுத்துறாத. பஞ்சாபில் கொண்டு போய் இறக்கி. ஏய், என்னடா சாமானம் எல்லாம் வெளியே கிடக்குது? நீங்க கீழே குடியிருந்தீங்க. ஆமா. நான் மேல குடியிருந்தேன். திடீர்னு ஒருத்த வந்தா வீட்டையே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டா. நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க. வீட்டே விலைக்கு வாங்கிட்டானா? யாராவன்? டேய் யாராவன் நடு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கவன்? Who are you, man? Huh? What do you want? சார், இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார்? நான் தான் மேம். அம்மா, தாயே, பிச்சை போடுமா? ஏய், நீ பிச்சைக்காரன்ல? அது அப்போ, இப்ப நான் பல லட்சக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் 6 அமெரிக்காவில பிச்சை எடுத்தேன். பிச்சை எடுத்த பணத்துல இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன். அமெரிக்காவில பிச்சை எடுத்தா இந்தியாவில பில்டிங் வாங்க முடியுது. இந்தியாவில பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல. அது உன் தலையெழுத்து. ஒன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும். என் ஆறுயிர் சந்திரிகாவை, எங்க தெய்வீக காதலை இன்னவர் சந்து. ஐயோ, இத கூட காப்பி அடிச்சிருக்கா? மை ஸ்வீட்டி. எஸ் டார்லிங்யா. தந்து தந்து தந்தாவது. இவர் என் புது டார்லிங். நீ ஏட்டும் தெரிஞ்சு போச்சு. உன் சாமான தூக்கி வெளியே போட்டாச்சு. நீ வெளியே போ. கம் ஆன் டார்லிங், நம்ம அல்வா சாப்பிடலாம். அடே, இதே அல்வா தான்டா நானும் கவுந்தேன். ஐயோ சந்து, யாருக்காக இது? யாருக்காக இந்த மாளிகை? வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை. யாருக்காக இது? யாருக்காக? காதலே போ போ காதலே. அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. என்னது, எவனுமே வரமாட்டேங்கிறான். அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அஞ்சு ரூபாய் டிக்கெட் 20 ரூபாய்க்கு விக்க சொன்னா, நீ 10 ரூபாய்க்கு வித்தினா இன்னும் 10 ரூபாய் எப்படா சரி கட்டுறது? அட போங்க. இதுக்கே எவனும் வரமாட்டேங்கிறான். நீங்க எப்படா வாங்குவான்? பிளாக்ல டிக்கெட் விற்கும் போது காக்கி பேண்ட் போடாத, லுங்கி கட்டு. லுங்கி கட்டு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? லுங்கி கட்டிட்டு வித்தா என் இமேஜ் குறைஞ்சிருங்க. ஐயோ, இமேஜா? இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர், உலகம் பூரா இவருக்கு இமேஜ். விக்கிறது பிளாக் டிக்கெட் கத்துறா நாய. நான் கத்த மாட்டேன். ஏன்? ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தானே. நீங்க கொஞ்சம் கத்துக்க. ஈக்குவல் பார்ட்னரா? ஆமா. பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ் எல்லாம் பண்றா. காத்ரா, அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. அஞ்சு ரூபாய் டிக்கெட் 10 ரூபா. என்னது இது? டீப் ஓரம் உட்காரதுக்கு ரெண்டு டிக்கெட் கொடுங்க. அதுக்கெல்லாம் டிக்கெட் தேவையில்லை தம்பி. அப்படி போய் ஓரம் உட்காரு. பரமாகிருமண்ணே. ஏ, நீங்க சென்ட்ரல் உட்கார்ந்து பார்த்தா படம் தெரியாதா? சென்ட்ரல் உட்கார்ந்தா போற வரவெல்லாம் என் பொண்டாட்டி மேல கை வச்சிருவாங்க. உரிச்சு போயிருவானே. தருமை பத்தி நீனே கையடுறா. உனக்கு டிக்கெட் கிடையாது, போடா. ஏனே, நீ இங்கேயே இந்த இருக்கு இருக்கிறியே. உள்ள போய் உட்கார்ந்த நீயும் படம் பார்க்க மாட்டேன், மத்தவங்களையும் படமாக்க விட மாட்டேன். ஆ, என் பொண்டாட்டி காணும். மாமா, இவர்கிட்ட 2 டிக்கெட் இருக்கு. இவர் கூட சினிமாக்கு போற. நீ வீட்டுக்கு போய் சமைச்சு வரேன். கண்ணகி, கண்ணகி, இவ உன் பொண்டாட்டி. இவ பேரு கண்ணகி. மத்தியானத்து கூட போய் இவ பேரை மாத்தி வைக்கிறேன். ஏண்டா நீங்க எல்லாம் ஊருக்குள்ள உயிரோட அலையறீங்க? போடா. டேய், இத போடு. எங்காவது ஒரு பார்பர் ஷாப் பார்த்து முதல்ல இந்த மீசை எடுத்துரு. போடா. நாயங்க. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபா. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபா. 5 ரூபாய் டிக்கெட் 20 ரூபா. 2 டிக்கெட் கொடுங்க. போய் சொல்லி லீவ் போட்டுட்டு இங்க வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறீங்களா? அது வந்து வந்து என்ன வந்து போய் போலீஸ் காரங்களா இருக்கு. நீங்களே இந்த மாதிரி பிளாக்ல டிக்கெட் விக்கலாமா? முதல்ல பினாமி வச்சு தான் வித்துக்கிட்டு இருந்தோம். அவன் எங்களை ஏமாத்தி எடுத்தாப்ல காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டான். அதான் நாங்க விக்கிறோம்.
நீங்க எங்க வழியில குறுக்கிடாதீங்க, நாங்க உங்க வழியில கிராஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே இந்தா அப்படியே.